பிக் பாஸ் சீசன் 5 ரொம்பவே சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்து அபிஷேக் அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. இவங்களோட என்ட்ரி வந்து ஓரளவுக்கு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஒரு கோரியோகிராஃபர் உள்ளே போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பரவலாக பேசப்பட்டது. அண்ட் ஆல்சோ அவங்க விஜய் டிவியை சேர்ந்தவங்க தான் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கோரியோகிராஃபர் யாராக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது. அண்ட் ஆல்சோ 50 days ஆயாச்சு, 50 days மேலே ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி வருமா அப்படின்ற டவுட்ஸும் வந்துட்டு இருந்தது. ஆனால் வைல்ட் கார்டு என்ட்ரி வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டஸுமே வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் டே 51 ஆன ப்ரோமோ 1 ஒரு சில கிளிப்பிங்ஸில் ஒருத்தரை பார்க்க முடியுது. அவங்க யாரு அப்படின்ட்டு கீனா பார்க்கும்போது ஜோடி நம்பர் 1 கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் நிறைய டான்ஸ் ரியாலிட்டி ஷோஸில் கோரியோகிராஃபராக வந்த அமீர் அவர்கள் தான் இப்போ ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ள போயிருக்காங்க. தோ இந்த ப்ரோமோ வந்து அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி மாதிரி எதுவுமே கொடுக்கல, பட் ஆனால் இவர் அங்கங்கே தென்படுறதுனால யார் இவர் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் ஜூம் பண்ணிலாம் பார்த்துருக்காங்க. அப்போதான் தெரிய வந்தது இவர் வந்து அமீர் அப்படின்ட்டு. விஜய் டிவியில் ஜோடி நம்பர் 1 கிங்ஸ் ஆஃப் டான்ஸ்ன்ட்டு நிறைய ரெக்கக்னேஷன் அவருக்கு கிடச்சிது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட கோரியோகிராஃபிக்கு நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. குறிப்பாக பிரபுதேவா அவர்களுமே வந்து சூப்பராக பாராட்டியிருக்காரு. கோரியோகிராஃபர் அமீர் அவர்கள் ரொம்பவே ஒரு பரிச்சயமான டான்ஸ் குரூவோட கோரியோகிராஃபர், அதாவது ADS ஊட்டியோட கோரியோகிராஃபர். அண்ட் நிறைய பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் இவர் தான் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான காமெண்ட்ஸுமே வாங்கியிருக்காங்க. அண்ட் நல்ல ரெக்கக்னேஷனுமே கிடைச்சிருக்கு. விஜய் டிவியில் ரொம்பவே ஒரு பரிச்சயமான முகம் தான், நிறைய பேருக்கு வந்து இவரை தெரியும். இனிஷியலாக பிக் பாஸ் சீசன் 5 ஆரம்பிக்கும் போது இவர் உள்ளே போவார் அப்படின்ற டாக்ஸ் வந்து நிறையவே போயிட்டு இருந்தது. பட் ஆனால் பிக் பாஸ் சீசன் 5 ஆரம்பிக்கும் போது அவர் வந்து உள்ளே வரல. ஆனால் வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக இப்போ வந்திருக்காரு அப்படின்ட்டு இனிஷியலான என்ட்ரியில் வந்து அவர் வருவாங்க அப்படின்ட்டு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேமில் ஏதான மாற்றங்கள் வருமா, கண்டஸ்டன்ஸ் இவங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். கோரியோகிராஃபர் அமீர் அவர்களோட இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அக்ஷரா தங்கச்சின்னு சொல்கிறாரு. இப்போ ரீசெண்டாக அக்ஷராக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அந்த இடத்துல அவர் பின்னாடி சும்மா நின்றுட்டு இருந்தார். ரைட்டோ தப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம்லாங்க, பிகாஸ் பிரியங்கா கூடவே இருந்துட்டு உங்களுக்கு தெரியுது பிரியங்கா அடக்கமா இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்க அப்ப ஏன் பிரியங்கா கூட இருக்கீங்க? உங்களுக்கு அடக்கமா இருக்கவங்களை தானே பிடிக்கும். ஸோ தாமரை அக்கா கூட சேர்ந்தா வெளியில் சிம்பத்தி ஓட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு அங்கே இருக்குது. ஏன்னா எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க தாமரை அக்காக்கு இங்கே வெளியில் வந்து ரீச் வேறு லெவலில் இருக்குது. பட் ஆனால் அவங்களுக்கு எந்த வார்த்தையை எங்கே யூஸ் பண்ணால் இவங்களை நம்ம வந்து அட்டாக் பண்ண முடியும்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. அக்ஷரா பார்ஷலாக இருக்காங்க அப்படின்னா ஆமாம் இருக்காங்க. அவங்க நிறைய பேர்கிட்ட ஆக்சுவலி மிங்கிள் ஆக மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த லெவலில் தான் அவங்க பழகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டாஸ்க்னு வரப்போ அங்கே ஆல்ரெடி எதாவது நடந்துட்டுருக்கோம், அப்போ போய் நீங்கள் காமெடி பண்ணும்போது அது. ஸோ எனக்கு அந்த இடத்துல அந்த கோவம் இருந்தது, பிகாஸ் ராஜு அண்ணா வந்து பாவ்னிக்கிட்ட வந்து சொன்னாங்க, உனக்கு அசிங்கமா இல்லையா? சிபி வந்து பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆள், அந்த வீட்டில் நீ தப்புனா தப்புன்னு சொல்லுவார், அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காது உன்னோட இஷ்டம்.